இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி ஃபீல்டு சர்வேயர் மற்றும் டிராஃப்ட்மேன் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் செய்வது குறித்து முக்கியமான அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றியும் ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க, அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்துனே tnpc.gov.in வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வாட்ஸ் நியூன்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெட்லைன்ஸ் ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா 6/11/2022 முற்பகல் மற்றும் பிற்பகலில் நடைபெறவுள்ள நில அளவை பதிவேடுகள், சார்நிலை பணியில் அடங்கிய நில அளவர் மற்றும் வரைவாளர் மற்றும் தமிழ்நாடு நகர ஊரமைப்பு சார்நிலை பணியில் அடங்கிய அளவர் அல்லது உதவி வரைவாளர் பதவிக்கான எழுத்துத் தேர்வு சீட்டு பதிவிறக்கும் தொடர்பான செய்தி வெளியீடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வியூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினா பிடிஎஃப் டவுன்லோட் கன்ஃபார்ம் கேட்கும். டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அது ஓப்பன் ஆன பிறகு செய்தி வெளியீட்டு என்ன இருக்கும், நெக்ஸ்ட் 4 இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷ்லையும் இருக்கும். இந்த ப்ரெஸ் லிஸ்ட்டில் வந்து தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மேன் இன்க்ளூடட் இன் சர்வேன்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான டேட் இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 6/11/2022 தான் நடைபெற உள்ளது. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா மெமரண்டம் ஆஃப் அட்மிஷன் ஹால் டிக்கெட் ஃபார் த அட்மிட்டட் கேண்டிடேட்ஸ் ஃபார் த செட் எக்ஸாமினேஷன் ஹேஸ் ஆல்ரெடி பீன் போஸ்டட் ஆன் த கமிஷன் வெப்சைட் சொல்லி கொடுத்து tnpc.gov.in வெப்சைட் இருக்கும். நெக்ஸ்ட்டு டிஎன்பிசி எக்ஸாம் ஸ்டார்ட்ன்ற ரெண்டு வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. இதன் மூலமாக ஓடிஆர் டேஷ்போர்டில் போய்ட்டு நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதை டவுன்லோட் செய்வதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். மறுபடியும் நீங்கள் வந்து கூகுள் சர்ச்சில் போய்ட்டு டிஎன்பிசி வெப்சைட் ஓப்பன் பண்ணி அந்த வெப்சைட் ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதிலே பார்த்தீங்கன்னா நிரந்தர பதிவுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நிரந்தர பதிவு விவரங்கள்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு ஏற்கனவே பதிவு செய்த ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு பயனர் குறியீடு மற்றும் கடவுசில் என்டர் பண்ணிவிட்டு கேப்சர் என்டர் பண்ணி லாகின் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். லாகின் ஆன பிறகு கேண்டிடேட் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கரண்ட் அப்ளிகேஷன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண எக்ஸாம் டீட்டெயில்ஸாக இருக்கும். அதில் செக் பண்ணிவிட்டு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலே நோட்டிஃபிகேஷன் நம்பர், நோட்டிஃபிகேஷன் டேட், போஸ்ட்டுடைய நேம், அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட், என் டேட், லாஸ்ட் பேமெண்ட் டேட் எல்லாமே இருக்கும். ரைட் சைட் கார்னரில் ஆக்டிவிட்டின்னு இருக்கும். அறிக்கை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கான ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.